அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 59 இருந்து 60 உயர்த்த தமிழக அரசு திட்டம். சட்டப்பேரவையில் நாளை புதிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்ட மீனவர்களின் வாரிசுகள் உடைய முழு கல்வி செலவையும் திமுக ஏற்கும். பரமக்குடியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கம். பதாகைகளுடன் அவையின் மையப்பகுதியில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைப்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற ஆலோசனையில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்பு. பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக ஆளுநர் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. பேரறிவாளன் வழக்கு வரும் 9 உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை. அவகாசம் முடிந்தும் விடுதலை குறித்து ஆளுநர் முடிவெடுக்காத நிலையில் விசாரணை. தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு நேரில் ஆய்வு. பெயரளவிலேயே ஆய்வு மேற்கொண்டதாக புதுக்கோட்டை நெல்லை மாவட்ட விவசாயிகள் குற்றச்சாட்டு. வரும் 7 பதில் 8 தமிழகம் வருகிறார் சசிகலா. திங்கட்கிழமை காலை பெங்களூருவில் இருந்து புறப்பட்டு நண்பகல் சென்னை வர உள்ளதாக டிடிவி தினகரன் தகவல். சசிகலா சென்னை வருகையை ஒட்டி முதலமைச்சரின் பிரச்சார பயணத்தில் மாற்றம். 8 திட்டமிடப்பட்டிருந்த பூந்தமல்லி பரப்புரையை ரத்து செய்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நினைவிலம் அமைத்துக் கொண்டே இருப்பீர்கள்? வேதா இல்லத்தை நினைவிலமாக மாற்றியதற்கு எதிரான வழக்கில் தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. அமெரிக்க பாப் பாடகி ரிஹானாவுக்கு எதிரான நடிகை கங்கனா ரனாட் ட்விட்டர் பதிவு நீக்கம். விவசாயிகளின் போராட்டம் பற்றிய செய்தியை ட்விட்டரில் பகிர்ந்ததாக எதிர்ப்பு. ஆன்லைன் சூதாட்டங்களை தடை செய்யும் சட்ட மசோதாவை பேரவையில் தாக்கல் செய்தார் ஓ பன்னீர்செல்வம். பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்ததால் அரசு நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.